ஏண்டி கொஞ்சம் கூட மரியாதை இல்லடி மாமியாருக்கு. ஏத்த நான் மரியாதை நல்லா குடுக்கறேன். இப்படி ஒரு பெரிய மனுஷிட்ட வந்து காலை இப்படி நீட்டிக்கு உட்காந்துருக்கியே, கொஞ்சம் கூட மரியாதை. நான் பெரிய மனுஷன் சாமி மாதிரி தெய்வம் மாதிரி. ஆமா அதுக்கெல்லாம் ஒரு குளச்சலும் இல்ல. நாங்களாம் அந்த காலத்துல எப்படி மாமி அங்க வரான்னு இங்க எந்திரிச்சிருந்து அப்படி குடுக்கிறது நடுங்குவோம் தெரியுமா? அப்படி பயந்து நயந்தருக்கு போயிட்டு இப்படி சொத்து சம்பாரிச்சு இப்படி புலவு புலச்சு நாங்களாம். அதெல்லாம் அந்த காலம் எந்திரிச்சு நின்னதெல்லாம். இந்த காலத்துல மாமியாவை எந்திரிக்க விடாம பாத்துக்கிறதே பெரிய காலமா இருக்கு. ஆமா ஆமா ஆமா. என்ன கஞ்சி சாப்பாடு ஆக்குனேன், எனக்கு எனக்கு போட்ட சாப்பிட்டேன், நீ வகுத்து நெப்பிட்டு உட்காந்துருக்க. என்ன குடிச்சு சாப்பாடு கொண்டு போனானா விடிய வெள்ளனமா போனேன் வந்துட்டானா? என்ன சாப்பாடு இப்படி கொண்டு போயிருக்கான? என்ன இல்ல மத்தியானம் வரைக்கும் தான் வேலையா வர்றேன்னு இருக்காரு சாப்பிடேன். அப்படி அதே அவன் கேட்டுச்சு. உங்க வீட்டுல சண்டையை போட்டுட்டாங்க கிளம்புப்பான்னு அவங்களே ஒரு நாள் எனக்கும் பேச்சு கேக்குது. பாரு விடுங்கத்த, நம்ம ரெண்டு பேரும் அன்னுண்ணியமா இருக்கோம்னு சொல்லி தெரியுது. சாப்பாடு ஆயிடுச்சா? ஆயிடுச்சுக்கா, போட்டுட்டு வர்றேங்க. உள்ள வந்துடவா? இல்ல கைய கழுவி விட்டுவாங்க, போட்டுட்டு வர்றேன். தூக்கி விட்டு திண்டுட்டு தன்னால மப்ப அடிக்குது இல்ல. கைய கழுவுடா, வேலைக்கு போயிட்டு வந்து கொப்பை மாதிரியே கை கழுவுறதுல மூஞ்சி கழுவுறது இல்ல, அப்படியே சொத்த திங்க விட்டுது. சும்மா இருமா, சும்மா தூங்கி எதிரிச்சு நான் பாத்ரூம் போறேன், அதுவும் அப்ப மாதிரியே பண்றேன். அப்புறம் சும்மாவா? கைய கழுவிட்டு வந்து உட்காந்து சாப்பிடு. சுத்த மொத்தமா இருக்கணும்டா, எப்பயுமே சுத்தமா இருக்கணும். மனுஷ மக்க பார்த்தா கூட மூக்கு பிடி ஓட்டு. வீட்டுக்குள்ள சாப்பாடு போடுதுல கேக்குறியா நீ? என்னடா சாப்பிடுற? தாய் தான பெத்த தாய் தானே. கோடியும் கோடி மரமும் சம்பாரிச்சு ஊருக்கு தார வாத்தபடி நானு. சரி அவரை சாப்பிட விடுங்க. சாப்பிட கைய புடிச்சுக்கா இருக்கிய சாப்பிடையில பேசாம உடல்ல ஒட்டாத அவருக்கு. பாருங்க என்னங்க, நான் தட்டப்பயிர் குழம்பு நான் வச்சதுக்கும் உங்க அம்மா வச்சதுக்கும் எப்படிங்க இருக்கு? எங்க அம்மா அந்த காலத்துல குழம்பு வச்சாங்கன்னா அப்படி இருக்கும். சொல்லு, எடுத்து சொல்றா. இப்ப எப்படி இருக்குது? இப்பவும் அதே மாதிரிதான் இருக்கு. இப்ப நான் வச்சு ரெண்டு பேர் நல்லா இல்லம்மா. பாரு சின்ன வித்தியாசம். அன்னைக்கு எங்க அம்மா தட்டப்பயிர் குழம்பு வச்சுச்சுன்னா பெரிய பெரிய கல்லு கிடக்கும். இன்னைக்கு நீ வச்சிருக்க வெறும் சின்ன சின்ன கல்லா இருக்கு. பருப்பு சிக்கன் குழம்பு கருவாடு குழம்பு மாத்தான் கேப்பேன். இன்னைக்கு உட்காந்து திங்கிறேன். அதான்டா குடுக்கறவங்க கொடுத்தா கோமியத்தை கூட குடிப்பாங்களா?
அது மாதிரி கிளவி பச்சை நல்லா இருக்குமா உங்களுக்கு இன்னைக்கு? நீ கிளவியாமா இன்னைக்கு தினமா கிளவி ஆயிட்ட. அன்னைக்கு குறை சொல்லித்தான்ற இருந்த அதுக்குள்ளே பொருட்களை பெருசுக்கு வெத்தல தோப்பே வச்சிருந்தேன் நானு, தெரியுமா? எத்தனை ஏக்கர்? ஆறு தெரியும் கணக்கு, கந்து கணக்குல தெரியுமா? வெத்தல தோப்பு வேணுமா, கொய்யா தோப்பு வேணுமா, வாழை தோப்பு வேணுமா, தென்னந்தோப்பு வேணுமா? பாரஸ்ட் மட்டும் ஒரு 150-200 ஏக்கருக்கு மேல பாரஸ்ட் காடு மட்டும் நான் புடிச்சு வளைச்சு போட்டிருந்தேன், தெரியுமா? சும்மா வந்தேன், தர்மத்தை கொடுத்தேன். என்னத்துல அள்ளி கட்டி போறோம்? அந்த இங்கிட்டு மேற்கு ஓரம் தடிச்சு தோட்டம் இருந்துச்சுல, அந்த தோட்டம் ஏழை மக்கள் விவசாயம் பண்ணி இருக்கிட்டு போய் கொடுத்துட்டேன். இங்கிட்டு பாரஸ்ட் கார்டு அதை கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துட்டேன். வச்சு விவசாயம் பண்ணி என்னமோ செய்யட்டும் கொடுத்துட்டேன். எதுக்கு தெரியும்? 6 அடி மண்ணே சொந்தம் இல்லடி, 80 கோடி கணக்கு சம்பாரிச்சு எதுக்கு சொல்லு? 6 அடி மண் இருக்க நம்மளுக்கு. இப்ப முந்தையாவது கொண்டு போய் புதைச்சாங்க, இப்ப அதுவும் இல்ல. மிஷின் வீட்டுல வந்து எரிச்சு சாம்பளம் குடுத்துட்டு போயிருந்தா என்ன? அதுக்கு என் மயம் குடுப்பியா? இல்ல வம்பா இருக்கு. நீங்க எழுதி குடுத்துட்டு வந்து 15,000 வச்சுக்கிட்டு மக்கள் ஏறி போட்டு முடிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தேன். உண்மையில ஏரோப்ளேன் நீ அது பேசிக்கிட்டு பரம்பரை கோடீஸ்வரடி சொத்து சுகம் சன்ன சுகமா சுத்து சுகமா இருந்துச்சு. இன்னைக்கு காலையில முனியாண்டி வந்து 300 ரூபாய் சத்தம் போட்டு இதெல்லாம் போய் நீ அப்படியே வா, 10 ரூபாய்க்கு வாங்கி கொடுங்கன்ற. ஏமா, ஏக்கர் கணக்கு கவர்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு வந்தீயே, அதுல போயிட்டு ஒரு 10 ரூபாய்க்கு வேப்பல குடுத்தத போய் நம்ம கேட்க முடியுமா? அன்னதானமா தர்மமா கொடுத்த அவன் என்னைக்கு கொடுத்த? அவன் பிச்சைக்கார பையமா, அவளுக்கு என்னைக்கு சொத்த பத்தி என்ன தெரியும்? எனக்கிட்ட 10 ரூபா கொடுத்தா தானே நான் பிச்சை எடுக்க, இவரே இங்க எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு. நான் பண வாரம் கொடுக்குறேன் உனக்கு, வேணும்ன்ற தாகர வீட்டுல குடிச்ச வீட்டுல கடந்த. இன்னைக்கு வந்து வீட்டுல வந்து கொல கொல கொண்டு வேணும்ன்றது வாங்கி வச்சு மயோட காப்பாத்திக்கிறீங்க. பேசப்படாது.
தெரியுமா தேவைப்பட்ட உசுரவே கொடுப்பாங்களோ கெட்டத கண்டா வெட்டி போடுவாங்க உசுரமட்டி பொம்பளைய அதோட சேர்ந்தவன் நானு கோவம் அப்ப முடி சாமி எங்க ஆச்சாய் ஆச்சி ஒச்சாய் கிளை மாதிரி கொதிவான ஒச்சாய் மாதிரி பானை தூக்கிட்டு போனவன் எங்க ஆச்சி ஒச்சாய் கிளை தெரியுமா கெட்டதுன்னு எங்க சாமி பிடிக்காது அம்படி சொத்தும் சொத்து இல்லையோ ஒரு வீடியோ கூட எனக்கு ஏதாச்சும் ஒரு நாள் டயலாக் கொடுக்குறீங்களா சொத்து என்ன கதைன்னே தெரியல அதுலயே ஏதோ ஒரு பார்த்து போட்டு மக்கள் வேற வழி இல்ல மக்களே.